Hi friends, welcome to our channel. நம்ம சேனல்ல இப்ப என்னதுமான ஃபுட் பார்க்க போறோம்னா குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுற வெஜ் நூடுல்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நான் இப்ப ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு நூடுல்ஸ் எடுத்துக்கேன். ஒரு கேரட் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பீன்ஸ் சாரி ஒரு 4-5 பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஆனியன் ஒரு கொடமிளகாய் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கோஸ். இப்போ நாம இந்த சமையல எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு விரிவா பார்க்கலாம். இப்போ நம்ம சேனல் வீடியோக்குள்ள போலாங்களா. நெக்ஸ்ட் தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பெப்பர் தூள் 1 டேபிள்ஸ்பூன், 2 டேபிள்ஸ்பூன் வந்து கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் டொமேட்டோ சாஸ். இப்போ நம்ம எடுத்து வச்ச நூடுல்ஸ ஒரு பாத்திரத்துல ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு தேவையான அளவுக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்றேன். ஓகே, இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இது எவ்வளோ நேரம் பாயில் ஆனால் போதும்னா மோர் தென் 3 to 4 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஆஃப் பாயிலாக தான் இருக்கணும், ரொம்ப வேக வச்சிடாதீங்க. இப்போ கடாயை நம்ம அடுப்பில் வச்சுக்கிறோம். நல்லா ஹீட் ஆன பின்னாடி இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா சூடாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொடமிளகாய ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ குடமிளகாய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம கேரட் ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்ப காய்கறிகள் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் தேவையாக இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க, தேவையில்லைன்னா வேண்டாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் தூள் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ காய்கறி எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதோட லாஸ்டா ஃபைனலா நூடுல்ஸ் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண போறோம். இப்ப நம்ம நூடுல்ஸோட ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். லாஸ்டா டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறோம். வாவ், அழகான வெஜிடபிள் நூடுல்ஸ் தயாராகிவிட்டது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.